குட் ஈவினிங். ஆர்ஆர்பி என்டிபிசி ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்ஆர்பி என்டிபிசிங்கிறது நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு எக்ஸாம் ஓகேங்களா? ஸோ ஏன்னா வேகன்சிஸ் வந்துட்டு நல்ல பல்கான வேகன்சிஸ், பிளஸ் எல்லா எக்ஸாமும் கம்பேர் பண்ணச்சுல, இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் எஸ்எஸ்சியா இருக்கட்டும், இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த ஆர்ஆர்பி அப்படிங்கிறது நார்மலாவே ஒரு ஈஸியான ஒரு டெஸ்ட் ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இதை வந்து எழுதுவாங்க. பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏஜ் ஓகேங்களா, கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி மாதிரியே இதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு நிறையா, அதே இது பேங்கிங் எஸ்எஸ்சி அப்படிங்கிறதுக்குலாம் வந்துட்டு ஏஜ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 36+, ஸோ அது வரைக்குமே 36 அப்படிங்கிறதே வந்துட்டு என்ன அப்படின்னா எழுதிக்கலாம் ஓபிசி கேட்டகரியே ஓகேங்களா? ஸோ அதனால என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி நிறைய பேர் எழுதுவாங்க, ஈஸியான டெஸ்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால அந்த குறைந்த அந்த கால இடைவெளிக்குள்ள என்ன ஆக முடியும் அப்படின்னா இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியும் ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்டே வந்துட்டு மைண்ட் செட்டை வந்துட்டு நீங்க எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னா, ஈஸியான டெஸ்ட், இதை நம்மளால கிளியர் பண்ண முடியும், கொஞ்ச நேரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணா கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிளியர் பண்ண முடியும், இதுதான் உண்மையும் கூட ஓகேங்களா? பிளஸ் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க 11,558 போஸ்ட் ஓகேங்களா? 11,558 போஸ்ட்ங்கிறது சும்மா கிடையாது ஓகேங்களா? நல்ல ஒரு பல்கான வேகன்சி. இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா கிராஜுவேஷன் முடிச்சவங்க இந்த 11,558 போஸ்டுக்குமே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேஷன் முடிக்காதவங்களுக்கு ஸோ போஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கம்மி போஸ்ட் தான் ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 3,000 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஓகேங்களா? சரி, ஸோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி டெஸ்ட நல்லா நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமில நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு போடுறோம் ஓகேங்களா? ஸோ அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்டே ஆர்ஆர்பி ஆன்லைன் ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா, ஏன்னா ஆன்லைன்ல தான் கிளாஸஸ் போகும் ஓகேங்களா? ஸோ ஈவினிங் இதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைவா வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு போகும் ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்லைன் ஃபீஸ் வந்துட்டு 4,000 ரூபீஸ். இதுல இந்த என்டிபிசி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம ஆப்பை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்ல போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் போட்டீங்கன்னா அதுல என்னெல்லாம் கேட்போம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஓகேங்களா? டெஸ்ட் டைம் வேற எப்போன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஓகேங்களா அந்த டெஸ்ட் டைம். இந்த டெஸ்ட் டைம்ல ஜிகே 40 க்வெஸ்சனு, மேக்ஸ் வந்துட்டு 30, ரீசனிங் வந்துட்டு ஒரு 30 ஓகேங்களா? இப்போ மொத்தம் 100 க்வெஸ்சன். இந்த 100 க்வெஸ்சன்ல யாரெல்லாம் வந்துட்டு 90 மதிப்பெண் ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேல வந்துட்டு எடுக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 25% நம்ம ஃபீஸ்ல 25% ஆஃபர் ஓகேங்களா? சரி, அதே மாதிரி தான் 80 மதிப்பெண்ணுக்கு மேல எடுக்கிறவங்க, அதற்கு மேல் எடுக்கிறவங்க ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 10% வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுல இருந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நல்லா டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம அகாடமியோட நம்பர் இங்க கீழே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிகே, இந்த ஜென்ரல் அவேர்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னால ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருந்தேன், சிலபஸ் என்ன, இதுல ஜிகேக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த ஒரு ஓவர்வியூ வந்துட்டு நான் கொடுத்துறேன் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி சிலபஸ் அப்படிங்கிறது, ஸோ மொத்தமா 11,558 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த போர்ட் ஆஃப் எக்ஸாம் என்னது எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நீங்க ஓஎம்ஆர் ஷேடிங் கொடுக்க மாட்டீங்க, எங்க போய் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுற மாதிரி, ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுற மாதிரி கம்ப்யூட்டர்ல தான் நீங்க வந்துட்டு டெஸ்ட் எழுதுவீங்க ஓகேங்களா? சரி, ஸோ இப்ப இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா CBT 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 அதுல வந்துட்டு ஓரளவுக்கு அவங்க சொல்ற அந்த கட் ஆஃப் மார்க் ஓகேங்களா, ஸோ அதை நம்ம வந்து வச்சு கிளியர் பண்ணியிருந்தோம்னா அடுத்து CBT 2 எழுதுவோம். CBT 2 எழுதுனதுக்கு அப்புறமேட்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சில பேத்துக்கு. சில பேத்துக்கு ஹை போஸ்டா இருந்துச்சு, ஒரு சில போஸ்டுக்கு மட்டும் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில் டெஸ்ட் இல்லைன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டைப்பிங் அடிக்கிறது ஓகேங்களா, எவ்வளோ ஃபாஸ்டா நம்ம வந்துட்டு டைப் பண்றோம் அது ஒன்று.
இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சில இந்த பவர் பாயிண்ட்ல, எக்ஸல்ல, எம்எஸ் வேர்ட்ல, இது எல்லாத்துலயும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு டேபிள் போட்டு காமிங்க ஓகேங்களா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட்ல இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் வந்துட்டு போடுங்க, ஒரு சின்னதா ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி டாஸ்க் வந்துட்டு கொடுப்பாங்க. அதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஓகேங்களா. சோ சிபிஜி 1, அடுத்து வந்துட்டு சிபிஜி 2, நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க, கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க, எல்லாமே பார்த்துதான் வந்துட்டு அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. சோ வந்துட்டு இதெல்லாம் அதோட என்னென்ன போஸ்ட் எவ்வளவு இருக்கு, என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்துட்டு டைப்பிங் ஸ்கில் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, என்டிபிசி எக்ஸாம் உடைய பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வேற, பேட்டர்ன் வேற. பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதுதான் வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது. மேக்ஸ்ல இருந்து 30 க்வெஸ்சன் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரீசனிங், ரீசனிங் ஒரு 30 க்வெஸ்சன் இருக்கும். ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு என்னன்னா ஜிகே, ஜிகே 40 க்வெஸ்சன் இருக்கும், ஜெனரல் அவேர்னஸ். ஆக ஜிகேக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சரி, இது ஒரு விஷயம். இதுக்கான டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 90 நிமிஷம் ஓகேங்களா. 90 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1.5 மணி நேரம். சோ இதுதான் நம்மளுடைய டியூரேஷன் சிபிடி 1க்கு இவ்வளவு ஓகேங்களா. சரி, சோ இப்போ இதுல இந்த ஜிகே யோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்னதான் வந்துட்டு ஒரு கில்லாடியா இருந்தாலும், மேக்ஸ்ல வந்துட்டு எவ்வளவுதான் வந்துட்டு கில்லாடியா இருந்தாலும், ரீசனிங்ல எவ்வளவுதான் கில்லாடியா இருந்தாலும், குறிப்பிட்ட டியூரேஷனுக்குள்ள குறிப்பிட்ட கணக்கை தான் சால்வ் பண்ண முடியும் ரைட்டுங்களா. சோ அப்போ இந்த 1.5 மணி நேரம்க்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சில சம்ஸை தான் நம்மளால சால்வ் பண்ண, அந்த குறிப்பிட்ட சம்ஸை தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஆனா இந்த ஜிகே அப்படிங்கிறது 1 வேர்டு க்வெஸ்சன்ஸ் மாதிரி தான், டக்கு டக்கு டக்குன்னு அந்த 40 க்வெஸ்சனையும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டைம் வந்துட்டு எதுக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தெரிஞ்சிருந்தாலோ இல்ல இதுதான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து ஒரு இன்ஸ்டிங்டா தோணுனாலோ 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் ஓகேங்களா. சோ அப்போ இந்த ஜிகே நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு அதை நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ, ஆடடா அதை வந்து நம்ம நிறைய கத்துக்கிறோமோ, அதை பொறுத்து எக்ஸாம் சீக்கிரமும் எழுதி முடிக்கலாம், எஃபெக்டிவாவும் எழுதி முடிக்கலாம் ஓகேங்களா. சரி, அதே மாதிரி பாருங்க சிபிடி 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் 2. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் 2ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதே பேட்டர்ன் தான், சாரி பேட்டர்ன் வேற, சிலபஸ் அதே தான் ஓகேங்களா. சோ சிலபஸ் அதே தான், மேக்ஸ், ரீசனிங், ஜிகே. ஆனா வந்துட்டு நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் வேரி ஆகுது. அப்ப பேட்டர்ன்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு, சிலபஸ் என்னமோ அதே சிலபஸ் தான். இந்த பேட்டர்ன்ல பாருங்களேன், நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல 35 க்வெஸ்சன், ரீசனிங்ல 35 க்வெஸ்சன், ஜெனரல் அவேர்னஸ் 50 க்வெஸ்சன் ஓகேங்களா. அப்ப இதுலயும் எதுக்குதான் வந்துட்டு ஹெவி வெயிட்டேஜ், ஜிகேக்கு தான் ஹெவி வெயிட்டேஜ், 50 க்வெஸ்சன் ஓகேங்களா. சோ அப்போ டோட்டலா எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 120 க்வெஸ்சனு, 120 மார்க். ஆனா டைமை பாருங்க, அதே 90 நிமிடங்கள் தான் ஓகேங்களா. சோ அப்ப அதே 1.5 மணி நேரத்துல சிபிடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணவன் சிபிடி செகண்ட் ஸ்டேஜும் கிளியர் பண்ணும். சோ அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான பிராக்டிஸ் தேவை ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால மேக்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நார்மலா நம்ம படிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஓகேங்களா. ஏன்னா நம்ம எல்லாருமே மேக்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த 10th வரைக்கும் இல்ல 12th வரைக்கும் நீங்க வந்துட்டு மேக்ஸ் படிச்சிருப்பீங்க தான் ஓகேங்களா. சோ சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து அதெல்லாம் பார்த்த ஒரு விஷயம்தான் ஓகே. ஆனாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட டியூரேஷனுக்குள்ள போடணும் அப்படிங்கறதுனால நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ அதனாலதான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கோச்சிங் சென்டர்ல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கைடன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா.
சோ அதனால நீங்க வந்துட்டு அதை கண்டிப்பா நல்லா பெஸ்டா நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு வந்துட்டு கத்துக்க முடியுமோ, ஏன்னா ஸ்கில் என்னமோ ஒண்ணுதான் ஓகேங்களா. இந்த ஸ்கில்ல நீங்க யூஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதலாம் ஓகேங்களா. அந்த ஸ்கில்ல நீங்க வந்துட்டு பேசிக்ஸ்ல இருந்து நல்லா கத்துக்கணும் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது இதோடைய சிலபஸ் பாருங்க. சிபிடி ஒன்னுக்கும் சிபிடி டூக்கும் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம், மேக்ஸ்ல டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஓகேங்களா. ஆக வந்து எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா ஒரு ஒரு எக்ஸாம் எழுதினாலும் அந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே இந்த இதெல்லாம் வரத்தான் போகுது ஓகேங்களா. சிம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி, ஏன்னா இதெல்லாம் எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரொம்ப எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஏன்னா எஸ்எஸ்சில அட்வான்ஸ் மேக்ஸ் கத்துப்பீங்க நீங்க ஓகேங்களா. சோ அதனால இதெல்லாம் வந்து சிம்பிளானது, அப்படி ஈஸி டூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிருவீங்க ஓகேங்களா. அதே மாதிரிதான் ரீசனிங். சோ ரீசனிங்கும் அதே விஷயம்தான். ஜிகே, ஜிகே பொறுத்த மட்டில் கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ் பொறுத்த மட்டில் நார்மலா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் படிக்கணும் ஓகேங்களா. தமிழ்நாடு சார்ந்த திட்டங்கள் கிடையாது. என்ன திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, அது பழைய திட்டமும் படிச்சுக்கணும் புது திட்டமும் படிச்சுக்கணும் ஓகேங்களா. அப்ப பழைய திட்டம் அப்படிங்கிறப்போ எஸ்எஸ்ஏ ஓகேங்களா, சோ சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து பழைய திட்டம் ஓகேங்களா. புது திட்டம் ஏதாட்டு இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதையும் கத்துக்கணும் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் சார்ந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து வரும். அதுல இப்போ உள்ள ஸ்போர்ட்ஸ் வீரர்களை பத்தி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, பழைய ஸ்போர்ட்ஸ் வீரர்களை பத்தியும் வரும் ஓகேங்களா. சோ அதனால கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்து லிட்ரேச்சர் சார்ந்த க்வெஸ்சன் ஓகேங்களா. லிட்ரேச்சர் சார்ந்த க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ ஒரு நிமிஷம், லிட்ரேச்சர் சார்ந்த ஒன் மினிட். ஸோ இப்போ வந்துட்டு பாருங்களேன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஏதாட்டு ஒரு கோயில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. சோ இப்ப யாராட்ட தெரிஞ்சதா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். மகாகாலேஸ்வர் கோயில் ரீசண்டா நியூஸ்ல வந்து வந்துச்சு. இந்த மகாகாலேஸ்வர் கோயில் வந்துட்டு சோ எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். எக்கா தெரியுமா? அதாவது நார்மலா இதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா இருக்கிறதையும் கேட்பாங்க. அதாவது இந்த கோயில் எங்க இருக்கு, இந்த கோயிலோடைய பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்ன, இப்படிலாம் கேட்பாங்க. ஆனாலும் இது வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த எஸ்எஸ்சில எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதுல ஏதாட்டு ஒரு விஷயம், ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதுல ஏதாட்டு ஒரு விபத்து நடந்தாலோ ஏதோ ஒண்ணு நடந்தாலோ அதை நியூஸ்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அது சம்மந்தப்பட்டதா கேட்கிறாங்க. யாருக்கா தெரியுமா மகாகாலேஸ்வர் கோயில் எங்க உள்ளது? இப்போ ரீசெண்டா அதை பத்தின ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. ஜெனி மேம், காம்பவுண்ட் வால் வந்துட்டு இடிஞ்சு வந்துட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உஜ்ஜைன் ஓகேங்களா. குட் குட், வெரி குட். சோ இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு இருக்கும், சிம்பிளான கேள்விகள். அப்போ ஒரு ஒரு எக்ஸாம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோன்னா அன்றாட ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு மாணவன் வந்துட்டு பாத்துக்கிட்டே வரான், படிச்சுக்கிட்டே வரான் ஓகேங்களா. அப்படி படிச்சுக்கிட்டே வந்தாலே அவன் வந்து இந்த ஜிகே அப்படிங்கிற விஷயத்த அவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூல் பண்ணலாம், ஆட்சி செய்யலாம் ஓகேங்களா. இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம், இந்த விஷயத்த படிச்சாலே நீங்க ஸ்டாட்டிக்கா படிக்க வேண்டாம், மகாகாலேஸ்வர் டெம்பிள் எங்க இருக்கு, உஜ்ஜைன் உஜ்ஜைன், மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம், உருத்தட்ட வேண்டாம் ஓகேங்களா. சோ அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அன்றாட நம்ம சுத்தி என்ன நடக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருந்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமும் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. சரி, சோ அப்ப இதுக்கு நீங்க என்ன படிக்கணும் படிக்கணும் அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்லா வந்து டெய்லி வந்து இந்த நியூஸ் பாக்குறவங்க அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. சோ அப்போ இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறப்ப எல்லாரும் நீங்க நினைப்பீங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான் படிக்கணுமா, அப்படிலாம் இல்ல. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியம் வந்துட்டு கிடையாது. தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கலாம். தினமணி நியூஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல நிறைய கண்டென்ட் நல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ அப்ப தினமணி நியூஸ் பேப்பர் படிக்கலாம், தமிழ் ஹிந்து படிக்கலாம்,
ஓகேங்களா. சோ இந்த இத படிச்சாலே நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ஜிகே வந்துட்டு நமக்கு என்னவோ எங்கேயோ பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே அவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஓகேங்களா சார். ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது இந்தியன் லிட்ரேச்சர். இந்த இந்தியன் லிட்ரேச்சர்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு. இந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்காரு 1913 வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அவர் என்ன புத்தகத்திற்காக வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்த கிளற மாதிரி இந்தியன் லிட்ரேச்சர் கேட்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புதுசா ஏதாட்டு ஒரு விஷயம். ஓகேங்களா, இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு நம்மளுடைய திரௌபதி முர்மு, அவங்க யாரு? திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அதாவது ஒவ்வொரு குடியரசுத் தலைவருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா, இப்போ நம்ம ஏபிஜே ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவின் ஏவுகணை மனிதன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, திரௌபதி முர்முடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுங்க பாப்போம். வெரி குட், வெரி குட். ஓகேங்களா, முதல் நபர். ஓகேங்களா, இந்தியாவில முதல் நபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பழங்குடியினர் அந்த இதுல இருந்து வந்தவங்க, ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரபுல இருந்து வந்த முதல் பிரசிடென்ட் வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திரௌபதி முர்மு. ஓகேங்களா சார். நெக்ஸ்ட் அதே மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு செகண்ட் விமன் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் யாரு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் யாரு? பாத்திமா பீவி. பாத்திமா பீவி பிரசிடென்டாவா இருந்தாங்க? டாக்டர் பிரதீபா பாட்டில். பிரதீபா பாட்டில். ஓகேங்களா சார். பாத்திமா பீவி கிடையாது. பாத்திமா பீவி எப்படி இருந்தாங்க, எந்த போஸ்ட் வகிச்சாங்க? பிரதீபா பட்டேல் தான் முதல் பெண் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, பாத்திபா பீவி யாரு அப்போ? முதல் பெண் நீதிபதி. பாதி கேக்குது பாதி கேக்கல, என்ன சொல்றீங்க எனக்கு? பாத்திமா பீவி பெண் நீதிபதி கரெக்ட் தான். எந்த இடத்துல பெண் நீதிபதியா இருந்தாங்க? ஹைகோர்ட் நீதிபதியா அவங்க? உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ரைட், குட். சோ அப்ப நிறைய பேருக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, மோனியூமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, மோனியூமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லயே அது வரும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இன்னொரு விஷயமும் வரும். ஓகேங்களா, அதாவது இந்த மாதிரி இடங்கள் வச்சும் கேட்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டான்ஸ் ஃபார்ம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஃபார்மே வச்சுக்கோமே, குச்சிப்புடி. குச்சிப்புடி எந்த நாட்டுடைய, எந்த ஸ்டேட்டுடைய டான்ஸ் ஃபார்ம்? குச்சிப்புடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரதநாட்டியத்தோட சேர்த்து குச்சிப்புடின்னு வரும். எந்த ஊருமா? பாதி வருது. அப்ப குச்சிப்புடி டான்ஸ் எங்க ஆரம்பிச்சிச்சு சார்? ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ். குச்சிப்புடி டான்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு நம்மளுடைய கிளாசிக்கல் டான்ஸ் சொல்றாங்க இல்லையா, கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கறதுல அதுவும் ஒண்ணு. ஓகேங்களா, முத வந்து இந்தியால 8 கிளாசிக்கல் டான்ஸ் வகைகள் இருக்கு. ஓகேங்களா, இந்த கிளாசிக்கல் டான்ஸ்ல குச்சிப்புடி டான்ஸும் ஒண்ணு. இது வந்துட்டு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே ரைட். அடுத்தது ஜெனரல் சயின்ஸ் அண்ட் லைஃப், இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல. ஓகேங்களா, இது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த மட்டும் இப்ப உதாரணத்துக்கு
ஜிஐ டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வழங்குறாங்க. இந்த ஜிஐ டாக் பத்தி யாருக்காட்டு ஏதாவது தெரியுமா? புவிசார் குறியீடு, தமிழ்ல புவிசார் குறியீடு என்னது, அது எதுக்காக வழங்குறாங்க? ஒரு இடத்துல வந்துட்டு பாரம்பரியமா விளையிறது தானே, அதோட பாரம்பரியமா விளையிறது. வேற என்னதெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஸ்பெஷல் ஒண்ணு இருக்கு. வேற குட், அதுதான் ஓகேங்களா. சோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெரி குட், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்லா இன்ட்ராக்டிவா இருப்பீங்க. ஏன்னா ஜிகே இன்ட்ராக்டிவா இருந்தாதான் செம்மையா போகும். ஒரே மாதிரி நானா சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது ஓகேங்களா. சரி, சோ அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் எதுக்காக வழங்குறாங்க, புவிசார் குறியீடு எதுக்காக வழங்குறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரிஜினலா விளையக்கூடிய அந்த பொருள் இல்லையா, அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருந்துதான் அது ஆரம்பிக்குது ஓகேங்களா. இப்ப உதாரணத்துக்கு தலப்பாக்கட்டு பிரியாணின்னு சொல்றாங்க ஓகேங்களா, தலப்பாக்கட்டு பிரியாணி எங்க ஆரம்பிச்சது? திண்டுக்கல், திண்டுக்கல். ஆனா இப்ப எல்லா இடத்துலயும் தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஈவன் சென்னையில இருக்கு இல்லையா. சோ வந்துட்டு இந்த மாதிரி அப்போ இதுல ஒரிஜினல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் தான் ஒரிஜினல். சோ அதுக்குதான் அப்ப என்ன வழங்குவாங்கன்னா புவிசார் குறியீடு வழங்குவாங்க ஓகேங்களா. சரி, சோ அப்ப இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரம், அந்த ஒரு தர நிர்ணயம் பண்றதுக்காக அந்த புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க. சோ இந்த புவிசார் குறியீடு சாப்பிடுற பொருளுக்கோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா அந்த இடத்துடைய ஸ்பெஷலுக்கோ கொடுக்கறது ஒரு கலாச்சாரம் சார்ந்த விஷயமா இருந்துச்சுன்னா ஓகேங்களா, ஒரு கலை சார்ந்த விஷயமா இருந்துச்சுன்னா. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு, இந்த குத்துவிளக்கு செய்யறதுல எதுக்கு வந்துட்டு ஜிஐ டாக் கொடுத்தாங்க, எந்த ஊருக்கு? கும்பகோணம். கும்பகோணம் குத்துவிளக்கா? நாச்சியார் கோயில். நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அப்ப இது அதுல ஒரு கலை. இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் க்வெஸ்சனும் இது மாதிரி கேட்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சின்ன வயசுல இருந்தே சிக்ஸ்டாண்டர்டுக்கு முன்னால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுதான் ஓகேங்களா. சோ அப்ப இந்த சயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ். இப்ப அதுவும் எக்ஸ்ட்ராவா உள்ளது. என்விரான்மெண்டல் சயின்ஸும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் பண்ணுவாங்க ஓகேங்களா. சோ அப்ப வந்துட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் சயின்ஸ் சார்ந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நார்மலாவே ரயில்வேஸ்ல கொஞ்சம் நிறைய கேட்பாங்க, அது ஈஸியா கேட்பாங்க ஓகேங்களா. அப்போ உதாரணத்துக்கு யூனிட்ஸ் வச்சு, அலகுகள் வச்சு க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நிறைய கேட்பாங்க ஓகேங்களா. சோ இப்ப சொல்லுங்க பாப்போம், ஆம்பியர், ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எதுடைய அலகு? இந்த வித்தியாசம் நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் வந்துட்டு என்ன எழுதிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடக்கூடாது. வெரி குட் ஓகேங்களா. சோ அப்ப இந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி இதெல்லாம் மாறும். இதை பொறுத்து அலகுகளை வச்சு பிசிக்ஸ்ல வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ்னா என்னன்னா இப்போ சோனார் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு, இந்த சோனார் கருவி எதுக்காக யூஸ் ஆகிறது? சோனார் கருவி எதற்காக யூஸ் ஆகிறது? நீர்மூழ்கி கப்பல், மேல இருக்க பொருள். நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? என்னமா எனக்கு கேக்கலமா, கொஞ்சம் அப்படியே வாய்ஸ் வந்துட்டு டிஸ்டார்ட் ஆகி கேக்குது, எக்கோ அடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி கேக்குது. திருப்பி சொல்றீங்களா?
வந்து ஒரு ஒரு நிசப்தம் நிலவுது. நீர்மூழ்கி கப்பல் யூஸ் பண்ணுவாங்க, கரெக்ட் தான். எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? கடலோட ஆழத்தை அளக்கிறது பாத்தோமீட்டர், அது தனி. அதாவது நீர்மூழ்கி கப்பல் உள்ள நீர்மூழ்கியில் உள்ள போயிருக்கும் போது மேற்பரப்பை வந்து நம்ம இது பண்ண செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். மேற்பரப்பை செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது பெரிஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டோமா? சரி, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தனா, ஆக்சுவலா வந்துட்டு கடலோட ஆழம்னு இது கிடையாது. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தனா, ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டு தொலைஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தனா, இல்லன்னா மூழ்கி போயிருந்துச்சு அப்படின்னா, அதுல வந்துட்டு இந்த சோனார் அப்படிங்கிற அந்த கருவி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தனா, ஒரு அதிர்வலைய உருவாக்கும், ஓகேங்களா? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தனா, அந்த பொருள்ல தொட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகச்சுல, இந்த பொருள் இந்த ஆழத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேங்களா? சோ இது நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறப்போ நீருக்கடியில இருக்கக்கூடியதான் நீர்மூழ்கி கப்பல், ஓகேங்களா? சோ அப்போ மேல இருந்து ஒரு எக்கோலொகேஷன் இந்த மாதிரி, அதாவது சோனார் வேவ்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, அது இந்த இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரச்சுல இது இவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அளக்க முடியும். கீழே நீர்மூழ்கி கப்பலும் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துற, இந்த மாதிரி ஒரு அதிர்வலைய வந்துட்டு திருப்பி சென்ட் பண்ணச்சுல, ஓகேங்களா? அது மேல இருக்கிற பொருள்ல ரிஃப்ளெக்ட் ஆகச்சுல, இவ்வளவு தூரத்துக்கு ஆழத்துல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்ப முடியும். ஆக மொத்தத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, ஒரு பொருள், அதுவும் தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஓகேங்களா? சோ அது எந்த ஆழத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, இந்த சோனார் அப்படிங்கிற அந்த கருவியை வந்துட்டு யூஸ் பண்றேன், ஓகேங்களா? கடலோடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, கடல் ஆழம் வந்துட்டு ஃபாத்தம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப கடலுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாத்தோமீட்டர், டெப்த் ஆஃப் த ஓஷன், அது யூஸ் பண்றது. இந்த மாதிரி எது எது எதுக்காக யூஸ் பண்றது அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துட்டு கேட்பாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தனா, விண்கலன்கள், ஏதாட்டு விண்கலன்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தனா, ஆஸ்ட்ராய்டு, ஓகேங்களா? ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பின் கற்கள், ஏதாட்டு புதுசா வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கோள்கள், ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸோ பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸோ பிளானட்ஸ்னா நம்மளுடைய அந்த சூரிய மண்டலத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய பிளானட்ஸ், அதான் எக்ஸோ, எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஏதாட்டு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதை பத்தி கேட்பாங்க, ஓகேங்களா? சரி, ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிசிக்ஸ்ல வந்துட்டு மோஸ்ட்லி இப்படி க்வெஸ்சன்ஸ் நிறையவே இருக்கும், ஓகே? அடுத்து கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியை சார்ந்த பட்ல நம்மளுக்கு எந்த மாதிரி க்வெஸ்சன் இருக்கும் அப்படின்னா, இதுலயும் மோஸ்ட்லி அப்ளிகேஷன்ஸ் சார்ந்த க்வெஸ்சன் இருக்கும். மோஸ்ட்லி ஆசிட், அமிலங்கள், காரங்கள், ஓகேங்களா? இந்த அமிலம் எங்கு உள்ளது, இந்த காரம் எங்கு உள்ளது? சரி, இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிம்பிளான க்வெஸ்சன், ஆப்பிள்ல இருக்கக்கூடிய அமிலம் என்ன? மாலிக் அமிலம். குட், ஓகே, மாலிக் அமிலம், குட், ஓகேங்களா? சரி, ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, டூத் பேஸ்ட், பல் விளக்கக்கூடிய இந்த பற்பசை அப்படிங்கிறது அமிலமா காரமா? காரம், சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அமிலங்கள், காரங்கள், சரிங்களா? அதே மாதிரி உரம், இந்த உரம் வச்சு ஏதாட்டு ஒரு இது கேட்கலாம். அதே மாதிரி பூச்சிக்கொல்லி, சரிங்களா? ஏதாட்டு ஒரு வகையை கொடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கலாம், பூச்சிக்கொல்லி, சரிங்களா? சோ டிடிடி, டிஎன்பி, என்னது அது, பூச்சிக்கொல்லியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெடி மருந்தா, இந்த மாதிரி விஷயங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு இருக்கும். நார்மலா அப்ளிகேஷன்ஸ் சம்தா, சரிங்களா? அடுத்து வந்து பாட்னி ஜுவாலஜி, பாட்னி ஜுவாலஜியை பொறுத்த மட்டும் க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி எதுல இருந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா, ரத்த மண்டலத்துல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஆர்பிசி, நியூட்ரோஃபில்ஸ், அதுல இருந்து. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஹார்மோன்கள், ஹார்மோன்களை வந்து பாட்னிலையும் சரி ஜுவாலஜிலையும் சரி ஹார்மோன்கள் வச்சு எப்பவுமே கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும் எப்பவுமே, ஓகேங்களா? சோ வந்துட்டு
பழத்தை வந்துட்டு பழுக்க வைக்கிறதுக்காக எந்த ஹார்மோன் வந்துட்டு யூஸ் ஆகுது யாருக்கா தெரியுமா? அது வந்து ஹார்மோன் சொல்லிட்டேன், நான் தவறா சொல்லிட்டேன் ஓகேங்களா. எத்திலின் கேஸ் ஓகேங்களா. சோ எத்திலின் கேஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது ஓகேங்களா. சோ இந்த மாதிரி க்வெஸ்சன் அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜுவாலஜியை பொறுத்த மட்டில் ஜுவாலஜில இப்போ நார்மலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்கள் இந்த பெண்கள் வந்துட்டு இந்த குழந்தை பிறப்புக்கு வந்து அவங்களை தயார்படுத்துறது எந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா. சோ என்ன ஹார்மோன் நிறைய படிச்சிருக்கீங்க போலயே. வேற வேற என்னதெல்லாம் ரிலாக்ஸன் கரெக்டான ஒரு விஷயம் ஓகேங்களா. இன்னொரு விஷயம் வந்துட்டு இன்னும் ஒன்னே ஒரு ஹார்மோன் வந்துட்டு சொல்லல, ப்ரொஜெஸ்டிரோன் அதுவும் கரெக்ட். இன்னும் ஒரு ஹார்மோன் வாசோப்ரெசின். வாசோப்ரெசின் வாசோப்ரெசின் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு இதுக்காகவா, சைல்டு பர்த்துக்காகவா, இல்லைன்னா வந்து அது வந்து ஃபீடிங்காகவா? ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சிடோசின்ங்களா. சோ ஆக்சிடோசின் அப்படிங்கறத என்ன அப்படினு சொல்லி பார்த்தனா, கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரியே தான், ரிலாக்ஸின், ப்ரொஜெஸ்டிரோன், ஆக்சிடோசின். அது வந்துட்டு சைல்ட் பர்த் அப்போ நம்மளுடைய அந்த பெல்விக் சைட்ல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுங்களா. சோ இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு வேற என்ன இருக்குன்னா, நோய் நோய் சார்ந்த கேள்விகள் நிறைய கேக்குறதா இருந்தா அது கேட்கலாம் ஓகேங்களா. சோ இந்த நோய் இது வந்துட்டு கால்நடை நோயா ஓகேங்களா. சோ இல்லைன்னா கால்நடையில அதே மாதிரிதான் மனுஷங்க மனுஷங்களுடைய இந்த நோய். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, போலியோ. இந்த போலியோ அப்படிங்கிற இந்த நோய் வந்துட்டு சோ எந்த இதை வந்துட்டு பாதிக்கும், எந்த மண்டலத்தை பாதிக்கும்? போலியோ கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி கேள்விகள், கோவிட் கேள்விகள் கூட கேட்கலாம் கொரோனா, ஏன்னா வந்துட்டு இப்ப ரீசெண்டா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஜென்ரலான ஒரு அவேர்னஸ் அந்த மாதிரி கேட்கலாம். சோ இப்ப இதுதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல், ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மூணு ஹிஸ்டரி இருக்கு. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்டே வந்துட்டு என்ன வரும்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது எழுத்து வடிவுல எதுவுமே வந்துட்டு இருக்காது, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு எதுவும் இல்லாம இருக்கக்கூடியதுதான் ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. கற்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, பழங்கற்காலம், புதிய கற்காலம் ஓகேங்களா. சோ அது அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரீகம். இந்தியாவை பொறுத்த மட்டும் சிந்து சமவெளி நாகரீகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறம் வேத காலம். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா கொஞ்சம் கம்மியான போர்ஷன் தான், மிடிவல் இந்தியா அதுதான் கொஞ்சம் நிறைய போர்ஷன் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு மிடிவல் இந்தியா, டர்க்கிஷ் இன்வேஷன், துருக்கியர்கள் நம்ம நாட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது ஓகேங்களா. சரி, இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நலந்தா விகாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நலந்தா யூனிவர்சிட்டி இல்லையா? இல்ல மேடம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே வெரி குட். சரி, இப்ப இந்த நலந்தா யூனிவர்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, பீகார்ல இருக்கு சரிங்களா. இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது ஒரு புத்த விகாரம் தான்,
ஓகேங்களா. இந்த விஹாரத்துல இருந்து விஹாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருப்பாங்க இல்லையா, துறவிகள். இந்த துறவிகள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்க வந்து ஸ்டே பண்ணி படிப்பாங்க ஓகேங்களா. படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க படிச்ச விஷயத்த அவங்க நாட்டுக்கு இல்லைன்னா அவங்களுடைய அவங்க வசிச்ச இடத்துக்கு போய் போதிப்பாங்க. குவாங் சுவாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், குவாங் சுவாங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குவாங் சுவாங் நோ மேம், சீன பயணி. சீன், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க, சாரி அகேன், திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனை இதுல சுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம். உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்குது தானே? அதாவது இந்த மாதிரி பில்கிரிம்னா யாரு அப்படின்னா, இந்த புனித பயணம் மேற்கொள்வாங்க இல்லையா அவங்களதான் வந்துட்டு பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்னு இவரை ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவரு ஏகப்பட்ட இந்த புத்தர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு புனித பயணம் வந்துட்டு மேற்கொண்டிருக்காரு. இவர் வந்துட்டு இந்த நலந்தா விகாரத்துல வந்துட்டு தங்கியிருந்து படிச்சவர் தான். அதே மாதிரிதான் காஞ்சிபுரம், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்துக்கு வந்தும் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா படிச்சிருக்காரு ஓகேங்களா. சரி, இந்த நலந்தா விகாரத்துக்கு எல்லா ஊர்ல இருந்தும், கிரேக்க நாட்டுல இருந்து வருவாங்க, இவர் வந்துட்டு எங்க இருந்து வந்தவர், சீனால இருந்து வந்தவர், இப்படி எல்லா நாடுகள்ல இருந்தும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, இந்த நலந்தா விகாரத்துக்கு வருவாங்க ஓகேங்களா. சோ அப்போ இந்த நலந்தா விகாரம் வந்துட்டு ஒரு அறிவு கோயில், ஒரு சிறந்த ஒரு அறிவு கோயிலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, ஒரு துருக்கிய இன்வேஷன் வந்துட்டு நடந்துச்சு, டர்க்கிஷ் இன்வேஷன். அவருக்கு பேர் என்ன அப்படின்னா பக்தியார் கில்ஜி அப்படிங்கறது அவருடைய பேரு ஓகேங்களா. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, அறிவு கோயில்களை முத வந்துட்டு அழிக்கணும் ஓகேங்களா. முக்கியமா புத்தர்கள், இந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ், அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அங்க அந்த விஹாரத்துல ஸ்டே பண்ணி இருக்கக்கூடிய புத்திஸ்ட் மாங்க்ஸ் அவ்வளவு பேத்தி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கொன்னுட்டு அதை எரிச்சு விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப எரிச்சு விட்டு போச்சு, அந்த விஹாரத்துல இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி, இந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய அந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாம் எரிச்ச அந்த புக்ஸ் 3 மாசம் எரிஞ்சிச்சான். அவ்வளவு தூரத்துக்கு அதுல புக்ஸ் இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோ அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள், நலந்தா விகாரம் பீகார்ல இருக்கு, இத வந்துட்டு யார் வந்துட்டு கொளுத்தி விட்டா, டிஸ்ட்ராய் பண்ணா ஓகேங்களா, பக்தியார் கில்ஜி, இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தான் வந்துட்டு கேட்பாங்க ஓகேங்களா. சோ இதை நம்ம கதையா படிச்சோம்னா நமக்கு வந்து ரொம்பவே சீக்கிரம் புரியும் ஓகே. ரைட், நெக்ஸ்ட். அடுத்தது வந்துட்டு முகல் பீரியட், முகலாய அரசு, முகலாய அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. இந்த முகலாய அரசுல வந்துட்டு நமக்கு யார பத்தி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, அக்பரை பத்தி நிறைய கேட்கலாம், ஷாஜஹானை பத்தி நிறைய, பிகாஸ் தியர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு இந்தியா ஆர் கிரேட் ஓகேங்களா. இந்தியாவுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ வந்து அதே மாதிரி அவங்க கட்டின ஏதாட்டு ஒரு ஃபோர்ட் ஓகேங்களா, ஒரு கோட்டை, ஒரு அரண்மனை, இந்த மாதிரி ஏதாட்டு கேட்கலாம் ஓகேங்களா. சரி, ஸோ நெக்ஸ்ட். அடுத்தது மாடர்ன் இந்தியா. நார்மலா மாடர்ன் இந்தியால இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மாடர்ன் இந்தியால இருந்து நிறையவே க்வெஸ்சன் வரும். அதுதான் வந்துட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ங்கிறது ஓகேங்களா. அதுல தலைவர்கள் யாரை பத்தியாட்டு கேட்கலாம், so for instance இன்னைக்கு மகாத்மா காந்தியோட பர்த்டே, அவரை பத்தி ஏதாட்டு கேட்கலாமா? சோ அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, இந்தியாவுக்கு அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பாரிஸ்டர் பட்டம் வாங்குறதுக்காக போனாரு வெளியில, போயிட்டு வந்து இந்தியால வந்துட்டு லா ப்ராக்டிஸ் பண்ணுவாரு, லா ப்ராக்டிஸ் சரியா இல்லை அப்படிங்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு திருப்பி போயிடுவாரு. திருப்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, யாருடைய கட்டளையின் பேர்ல, என்னன்னா கிட்டத்தட்ட கட்டளைன்னே சொல்லலாம், ஏன்னா பிகாஸ் அவர் வந்துட்டு ஒரு
காந்திஜியுடைய அரசியல் குருன்னு சொல்லுவாங்க, கோபாலகிருஷ்ண கோகலே. அவருடைய அந்த அறிவுரையின் பெயரால அவர் இந்தியாவுக்கு திரும்புவாரு. ஓகேங்களா, அவர் திரும்புற இந்தியாவுக்கு திரும்புற நாளை எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? காந்திஜி என்ஆர்ஐ டே, வெரி குட். என்ஆர்ஐ டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, சோ வந்து என்னைக்குன்னு தெரியுமா? அடுத்தது இந்த மாதிரி கேள்விகள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்து நம்ம என்ன கேள்வி வேணாலும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஒரு கேள்வி. வேற என்ன கேள்வி கேட்கலாம்? தனிநபர் சத்தியாகிரகம் எந்த வருடம் நடைபெற்றது? காங்கிரஸ் அமர்வுகள் இந்த வருஷம் எங்க நடைபெற்றது? இந்த காங்கிரஸ் அமர்வுடைய தலைவர் யாரு? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். நெக்ஸ்ட், ஜியோகிராபி, பிசிக்கல், சோசியல், எக்கனாமிக் ஜியோகிராபி, இந்தியா அண்ட் தி வேர்ல்ட். இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா. அப்ப வேர்ல்டு ஃபுல்லானா எவ்வளவு படிக்க வேணும் அப்படின்னு சொல்லல, இம்பார்ட்டன்டான பிளேசஸ், இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு வேர்ல்டு ஃபுல்லா கேட்கறதுல என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, ட்ரைபல் பீப்புள், பழங்குடியினர், புஷ்மென், புஷ்மென் பழங்குடியினர் எங்குள்ளவர்கள், இதுக்கெல்லாம் நம்ம வந்து சாதாரணமா பொதுவா இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் இதெல்லாம் பாக்குறவனுக்கே இது தெரிஞ்சிடும். புஷ்மென் பழங்குடியினர் எங்குள்ளவர்கள்? புஷ்மென், ஆக்சுவலா வந்து நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல பாக்கச்சுல இது மாதிரி இவங்களை எல்லாம் காமிப்பாங்க, இந்த புஷ்மென் பழங்குடியினர் எங்க உள்ளவங்க அப்படிலாம். ஓகேங்களா, யுவர் ஆப்பிரிக்கன்ஸ், ஆப்பிரிக்க பழங்குடியினர், பூர்வீக பழங்குடியினர், இந்த மாதிரி சில விஷயங்கள். இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறையவே நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, இந்த பழங்குடியினர் எங்க உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியினர் பத்தி கேள்விகள் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, தலைநகரம், இதுடைய தலைநகரம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதாட்டு ஒரு ஊர் கொடுத்து இந்த ஊர் வந்துட்டு எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த மாதிரி ஜியோகிராஃபில எப்பவும் கேட்கிற கேள்விகள் தான். ரிவர்ஸ், முக்கியமா ரிவர்ஸ் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட், ரைட். ரிவர்ஸ் சிஸ்டத்துல இருந்து எப்படியும் வந்து கேள்விகள் வரும். கங்கை, கேஞ்சஸ் ரிவர்ஸ் சிஸ்டம், அதை வச்சு கேள்விகள் இருக்கும். நெக்ஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பாலிட்டி. பட் பாலிட்டியில ரொம்ப சிம்பிளா இருக்கும் கேள்விகள் வந்து. நீங்க பாலிட்டி படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்ததுல எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா படிச்சிருப்பீங்க, ஐயோ அதை படிக்கணும் இதை படிக்கணும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா, சோ இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் நம்பர் 14 எதை குறிப்பது? தீண்டாமையா? 14 அடிப்படை கடமை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஓகேங்களா, அதே மாதிரி சில சட்டங்கள், உதாரணத்துக்கு ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் என்றைக்கு அமல்படுத்தப்பட்டது, எந்த வருஷம்? ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான அந்த உரிமை வந்துட்டு அடிப்படை உரிமையில எப்ப வந்துட்டு சேர்க்கப்பட்டது? ஆர்டிஇ 2006லயே சேர்க்கப்பட்டது. 1976 எப்போது அது மாற்றப்பட்டது, அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டதுன்னு கேக்குறேன், எந்த வருடம்? 2002
கல்விக்கான உரிமைப்படி எந்த வருடத்துல இருந்து எந்த வருடத்துல உள்ள அந்த குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும்? எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும்? 12 சொல்றீங்களா? சட்ட மேதை ஒருத்தரும் எழுதுறீங்களே சட்டத்தை. 6 முதல் 14 வயது வரை. 6 முதல் 14 இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம் ஓகேங்களா. 6 to 14 2009 6 முதல் 14 ஓகேங்களா. இந்த மாதிரி சட்டங்கள் பத்தின கேள்விகள் வந்துட்டு இப்படியும் கேட்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரை பத்தி கேள்வி இருக்கலாம், கவர்னர் பத்தி கேள்வி எடுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் சிம்பிளான கேள்வி, ரொம்ப சிம்பிளா இருக்கும் கேள்விகள், ரொம்ப ஹைஃபையா கேட்க மாட்டாங்க. அடுத்து பாருங்களேன், General Scientific and Technological Developments including Space and Nuclear Program of India. இப்போதைக்கு தற்போது ஏதாட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லைனா இந்தியா ஆரம்பிச்ச காலத்திலிருந்து ஏதாட்டு ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் சரி ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பாபா அட்டாமிக் அணு ஆராய்ச்சி நிலையம் எங்கு உள்ளது? மும்பை. மும்பை ஓகேங்களா. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உள்ள ஒரு இது. அடுத்து வீலர், வீலர் தீவு எங்கு உள்ளது? இல்லனா வீலர் தீவு எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ரைட், ஒடிசா. குட். எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? அப்துல் கலாம் தீவு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஓகேங்களா. சோ அப்போ வந்துட்டு அங்கதான் அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோன்னா அக்னி, அவருடைய அக்னி ஏவுகணைகள் எல்லாம் பரிசோதிக்கப்படுது, அதனால அந்த தீவுக்கு அந்த பெயரை வைக்கிறாங்க ஓகேங்களா. சோ இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ உள்ளதும் சரி இப்போ உள்ளதும் சரி ஏதாட்ட இருந்துச்சுன்னா கேக்குறாங்க. உதாரணத்துக்கு வேற என்ன கேள்வி கேட்கலாம், ஏதாட்டு ஒரு பிரம்மோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மோஸ் ஏவுகணை, இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த வகை, கண்டம் விட்டு கண்டம் தாண்டுமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆள் எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர்னு சொல்லுவாங்க, அதாவது மேல் பரப்புல இருந்து காற்றுக்கு தாவக்கூடியதா, இந்த மாதிரி ஏதாட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. பிரம்மோஸ் ஏவுகணை யாருக்கா தெரியுமா இத பத்தி? கண்டம் விட்டு கண்டம் தாவு. கண்டம் விட்டு கண்டம் தாழும் ஓகேங்களா. எந்த இரண்டு நாடுகளுடைய ஒத்துழைப்போட கொலாபரேஷன் அது? இதுல இந்த பிரம்மோஸ் அப்படிங்கறதுல இந்த பிர அப்படிங்கிறது ஒரு நதி, என்ன நதி? இந்தியாவோட பிரம்மபுத்திரா. மோஸ்ங்கிறது அவங்க ஊர்ல ஏதோ ஒரு நதியோட பேரு எனக்கு மறந்து வச்சு. மாஸ்கோவாவா? குட். ரைட், அடுத்து பாருங்க, யூஎன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன், யூஎன் மட்டும் தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்களேன், தனியா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா, ஐநா சபையை கொஞ்சம் தெளிவா தான் படிக்கணும் நம்ம. ஐநா சபை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, அதுல இருந்து ஐநா சபையுடைய தலைவர் ஓகேங்களா. சொன்ன மாதிரி ஏதாட்டு சில விஷயங்கள். அடுத்தது அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன், உலக வங்கி WHO, நெக்ஸ்ட் வந்துட்டு வேற என்னதெல்லாம் இருக்கு, WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அடுத்து FAO ஓகேங்களா. FAO-னா என்னது, எங்க இருக்கு? ஜெனீவாவா? FAO முத என்னது அது? தரச்சான்சர். கரெக்ட்
என்னன்னு கேட்டனா கரெக்ட் ஆன்சர்ங்கறீங்க. யார் வீட்டுல நான் வார அப்போமா அப்படின்னு சொல்றாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், உணவு மற்றும் வேளாண்மை, ஓகேங்களா? சோ அதற்கான நிறுவனம் தான் FAO, ஓகேங்களா? சோ இதுடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், ஓகேங்களா? இதுடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோம், ரோம்ல இருக்கு. இந்த மாதிரி ஏதாட்டு ஒரு மோட்டோ கொடுத்துருப்பாங்க. மோட்டோனா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஏதாட்டு ஒரு என்ன சொல்ல அதுடைய நோக்கம், ஓகேங்களா? அந்த நோக்கத்தை கொடுத்து இது எந்த நிறுவனத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா அதையும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த FAO அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட் தேர் பி பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. லெட் தேர் பி பிரெட்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் உணவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, ஓகேங்களா? பிரெட்ங்கிறது அவங்க ஊர்ல சாப்பாடு அப்படிங்கிறது, ஓகேங்களா? சோ அப்ப லெட் தேர் பி பிரெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எதுடைய குறிக்கோளா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் FAO, ஓகேங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், ஓகேங்களா? என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இப்போ அதிகமாக நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடியது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். இப்போ உதாரணத்துக்கு டெல் ஆஃப் பெங்கால், இது ஒரு க்வெஸ்சனு, இது TNPSC கேட்ட க்வெஸ்சனு, ஆனா இது ஏதோ ஒரு க்வெஸ்சன் பேப்பரை பார்த்து எடுத்திருந்தாங்க, ஓகேங்களா? அப்ப இந்த டெரர் ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை. ஆகாய தாமரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னது? வங்காளத்தின் துயரம், ஆகாய தாமரை. இங்கிலீஷ்ல ஐகோனியா பிரிஸ்டியாம்பாங்க. அது எங்க இருக்கக்கூடியது ஆகாய தாமரை? குளத்துல இருக்கும். அதை ஏன் வங்கத்தின் துயரம்னு சொல்றாங்க? என்ன ரீசனா இருக்கு? ஆக்சுவலா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய தண்ணீர் ஆதாரங்களே ரொம்ப கம்மி. அந்த தண்ணீர் ஆதாரங்கள் ஃபுல்லத்திலையும் இந்த ஐகோனியா பிரிஸ்டியா வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிருக்கு. அப்போ அந்த தண்ணியை வந்துட்டு என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்த முடியல, ஓகேங்களா? சோ அதனாலதான் அதை என்னன்னு சொல்றாங்கன்னா மங்கத்தின் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ரைட். சோ அப்ப இந்த மாதிரி சில கேள்விகள், ரீசெண்டா எதிலையாட்டு வந்துட்டு காடுகள் வந்துட்டு அழிப்பு ஏற்படுதுன்னா அதை பத்தின ஏதாவது கேள்விகள், ஓகேங்களா? இப்படி இப்படி கேட்கலாம். கம்ப்யூட்டர்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர், ரொம்ப பேசிக்கான ஒரு செட், ஈவன் கீபோர்டு மவுஸ் வச்சு கூட க்வெஸ்சன் இருக்கும், ஓகேங்களா? அதெல்லாம் இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அப்ரிவேஷன்ஸ், அப்ரிவேஷன்ங்கிறப்ப விரிவாக்கங்கள். GST விரிவாக்கம் என்ன? ஒரே காலி பண்ணிட்டாரா? ஆளே இல்ல நாங்க. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், GST, GST, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். டிஎஸ்டி பேப்பர், டிஜிட்டல் சிக்னல் அண்ட் ப்ராசஸிங் தான் கரெக்ட் தான். நான் கேக்குறது GST, Goods and Service Tax. Okay, good. Thank you. TST, good good, thank you. GST, good, thank you. Okay, na? Next, roadways, அத பத்தி, personalities, பெரிய பெரிய நபர்களை பத்தி கேட்கலாம். ரத்தன் டாட்டா, டாட்டாவோட இந்த நிறுவனம், ஏதாவது ஒரு நிறுவனத்தை கொடுத்து இந்த நிறுவனத்துடைய ஓனர் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா பிளாக்ஷிப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் திட்டங்கள், திட்டங்களை பத்தி கேட்கலாம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியால இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவை வகைகள், ஏதாட்டு புதுசா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பறவை வகைகள், இல்ல அப்படின்னா பட்டர்ஃபிளை வகைகள், இதை பத்தி கேட்கலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் இந்தியால இருக்கக்கூடிய ஏதாட்டு ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்தியால இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரோ, இஸ்ரோ இருக்கு. சோ அதை பத்தி கேட்கலாம். அமுல்யா, அமுல்யாவை பத்தி கேட்கலாம். ரீசெண்டா அமுல்யாவை பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ்? அமுல்யா, அமுல்யா நிறுவனம் என்ன நிறுவனம்? பால் பவுடர். பால் பவுடர், பால் உற்பத்தி. அந்த பால் உற்பத்தியில உலகிலேயே முதல் ஒரு பப்ளிக் செக்டர் நிறுவனம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமுல்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். சோ நம்ம வந்து இதுதான் ஜிகே. இந்த ஜிகேல நிறைய பேர் நிறையவே ஆன்சர் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கப் ஜிப்னு இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நல்ல செம்மையா ஆன்சர் பண்ணீங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஜிகேல இந்த மாதிரி நிறைய நம்ம படிக்கணும். நம்மளுடைய முயற்சிகளை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா நம்மளுக்கான அந்த ரிசல்ட்டும் நல்லபடியாவே வரும். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. பாக்கலாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல.